வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்காலர்ஷிப். என்ன அந்த ஸ்காலர்ஷிப்னா, நம்ம 8th ஸ்டாண்டர்டில் அண்ட் 9th, 10th ஸ்டாண்டர்டில் எந்த எக்ஸாம் எழுதி என்ன ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் என்ன எக்ஸாம் எழுதி என்ன ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். NMMS, அதாவது நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், அதை வந்து எழுதலாம். எழுதி இந்த 8th வகுப்பு படிக்கும்போது நம்மளால் இந்த எக்ஸாமை தேர்ச்சி பெற்று ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். அதுவும் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்லி 12,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த 12,000 ருபீஸ் எத்தனை வருடங்களுக்கு தருவாங்கன்னு பார்த்தோம்னா, 4 வருடங்களுக்கு இது கண்டினியூ ஆகும். இந்த NMMS எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு ஒரு இயர்க்கு 12,000 அண்டு 4 வருடங்களுக்கு கண்டினியூ ஆகும். இந்த எக்ஸாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா, ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இது பண்ணுற, அதாவது அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் பண்ணவும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். மேலும் இல்லாமல் நம்மளோட கல்வித்துறையில், அவங்களோட மாவட்டங்கள் இருக்கிற கல்வித்துறையில் வந்து இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த எக்ஸாம் சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம் வந்து எந்த டைப்பில் இருக்கும்னு பார்த்தோம்னா, மேட் அண்ட் சாட். மேட்டன் வந்து ஒன்றும் இல்லை, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சொல்லுவாங்களா இல்லைங்களா, மென்டல் சொல்லுவாங்க, மன திறன் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாட் என்னன்னா, ஸ்காலர்ஸ்டிக் எக்ஸாம் சொல்லுவாங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த ரெண்டு எக்ஸாம் தான் வந்து மேட் அண்ட் சாட் வழி தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது 9th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பரீட்சை அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸாம் தான். அது வந்து என்னென்னா, தமிழ்நாடு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து எழுதலாம். அதாவது தமிழ்நாடு டேலண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்கான ப்ரீஃப். இந்த எக்ஸாம் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிற பிள்ளைங்க எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆகஸ்ட் மந்தில் ஒரு ஏதோ ஒரு சண்டேயில் எந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப், சாட் அண்ட் மேட் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுக்கறது தான். நெகட்டிவ் மார்க்ஸில் இதுக்கு கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுனா வந்து நமக்கு மந்த்லி 1,000 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்போ இயர்லி 12,000 ருபீஸ் இதுக்கும் வந்துடும். இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு மூலமாக 9th ஸ்டாண்டர்டில் நம்ம மந்த்லி 12,000, அதாவது 1,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இயர்லி 12,000 அதுவே வந்து நமக்கு கூட்டலில் வந்துடுது. ஓகே, இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சண்டேயில். அண்ட் தென் வந்து என்னென்னா, இந்த எக்ஸாமோ ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களும் எழுதலாம் அப்படின்னு இருக்குது. அண்டு 10th ஸ்டாண்டர்டில் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். 10th ஸ்டாண்டர்ட் எழுதக்கூடிய எக்ஸாம் என்ன, NTST, அந்த எக்ஸாம் எழுதலாம். அதாவது என்னென்னா, நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். NTSC எக்ஸாமுன்னு சொல்லப்படுது. இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு நிலைகளில் உண்டு, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 உண்டு. ஸ்டேஜ் 1 வந்து என்னென்னா வந்து மாநில நிலை, அந்த ஸ்டேஜ் 2 வந்து என்ன, தேசிய நிலை அப்படின்ட்டு வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேஜும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இயர்லி 1.5 லாக்ஸ் வரைக்கும் நமக்கு இதில் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு மாநில அளவில் வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணோம் ஸ்டேஜ் 1ல. அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயும் நான் சொல்கிறேன், அதுமாரி மேட் அண்ட் சாட் மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 1லேயும் சரி, ஸ்டேஜ் 2லேயும் மேட் அண்ட் சாட் டைப்பில் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்னா, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் வந்து இப்போ நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களை, ஊராட்சி பகுதியில் இருக்க பிள்ளைங்களை இந்த எக்ஸாமை எழுதலாம். 10th வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க இதை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் டஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதே டைமில் நம்ம எந்த இதில் இருக்கணும்னா, நம்ம முன்கூட்டி படித்த 8th, 9th அந்த போர்ஷன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த இதுலேருந்து தான் வரும். சாட் அண்ட் மேட் கூட எடுக்கிறதா இருக்கும், ரெண்டு ஸ்டேஜஸ் எக்ஸாம். ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் பக்கத்திலே, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இன்னும் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு கருத்து பிறக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையும் நெட் ஃபோனு அண்டை வந்து இன்டர்நெட் அவைலபிளாக இருக்கனால, இதை பற்றி நான் ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் போட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறது விரும்பினேன். நன்றி, வணக்கம்.